ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மகளிர் உரிமைத்தொகை விண்ணப்பங்களை வீடு வீடாக சென்று கள ஆய்வு மேற்கொள்ள விசாரிக்க ரேஷன் கடை ஊழியர்கள் மறுப்பு தெரிவித்து வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது அந்த தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற கலர் சப்ரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகளிர் தொகை விண்ணப்பங்களை வீடு வீடாக சென்று கலா ஆய்வு மேற்கொள்ள மறுப்பு தெரிவித்து வரும் ரேஷன் கடை ஊழியர்கள் தீரா வந்துவிடும் எண்களை விட்டுவிடுங்கள் என புலம்பி தவிக்கின்றனர் தமிழகத்தில் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கும் மகளிர் தொகை திட்டம் செப்டம்பர் பதினைந்தில் துவங்கி வைக்கப்பட உள்ளது அதற்கான விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து பெறப்பட்டன பிரத்யேக மொபைல் செயலியில் அனைத்து தகவல்களையும் பதிவேற்றம் செய்யப்பட்டன ஆன்லைன் முறையில் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்தபோது போதிய தகவல்கள் இல்லாதவை தனியாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது அவற்றை கள ஆய்வு செய்து உறுதிப்படுத்த மாவட்ட வழங்கல் துறை அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது கல ஆய்வுக்கு உத்தரவு ஒவ்வொரு ரேஷன் கடைக்கும் ஐம்பது முதல் முந்நூறு காடுதாரர்களின் விவரங்கள் தரப்பட்டுள்ளன வீடு வீடாக சென்று கள ஆய்வு செய்ய ரேஷன் கடை ஊழியர்கள் இல்லந்தேடி கல்வி பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர் இவர்கள் என்னென்ன ஆய்வு செய்ய வேண்டும் காடுதாரிடம் என்னென்ன விவரங்கள் சேகரிக்க வேண்டும் என படிவம் வழங்கப்பட்டிருக்கிறது அதில் விண்ணப்பதாரர் மத்திய மாநில அரசு ஊழியரா இல்லையா என உறுதிப்படுத்த வேண்டும் ஓய்வூதியம் பெறுபவரா வருமான வரி தொழில் வரி செலுத்துபவரா இருக்கிறாரா ஜிஎஸ்டி செலுத்துபவரா ரேஷன் கார்டு உறுப்பினராக இருக்கிறாரா ஊராட்சித் தலைவர் உறுப்பினர் மற்றும் கவுன்சிலராக இருக்கிறார்களா என கேட்க வலியுறுத்தப்பட்டுள்ளது ஆதரவற்ற கணவனால் கைவிடப்பட்டவர் உள்ளிட்ட பிற ஓய்வூதியம் பெறுபவரா பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கிறார்களா அவர்களது வேலை என்ன மாத வருமானம் எவ்வளவு நான்கு சக்கர வாகனம் வைத்திருக்கிறார்களா அப்படி வைத்திருந்தால் வாகன உரிமையாளர் பெயர் அதன் வகை என்ன பதிவு எண் என்ன நிலம் வைத்திருக்கிறார்களா குடும்ப உறுப்பினர்கள் யாரேனும் கிரெடிட் கார்டு வைத்திருக்கிறார்களா என்பன போன்ற தகவல்களை சேகரித்து படிவம் பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன்படி வீடு வீடாக சென்று கார்டுதாரர்களின் சுய விவரங்களை கேட்க ரேஷன் கடை ஊழியர்கள் மறுப்பு தெரிவித்து வருகின்றனர் ரேஷன் கடை ஊழியர்கள் கூறியதாவது ஒவ்வொரு கடைக்கும் ஐம்பது முதல் முன்னூறு கார்டுதாரர்கள் பட்டியலில் வழங்கப்பட்டிருக்கிறது வீடு வீடாக சென்று படிவத்தில் உள்ள தகவல் சேகரிக்க வேண்டும் ஒரு வீதியில் ஒரே ஒரு காடுதாரர்கள் பெயர் மட்டும் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது அவரது வீட்டுக்கு சென்று கலாய்வு செய்தால் அருகாமையில் வசிப்பவர்கள் எங்களை சுற்றி நின்று கேள்வி கேட்பர் நாங்கள் வீட்டுக்கு சென்று ஆய்வு செய்த காடுதாரரின் விண்ணப்பம் தகுதி இல்லாத காரணத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் நாங்கள் ஆய்வு செய்து சமர்ப்பித்த படிவத்தால் நிராகரிக்கப்பட்டதாக எங்கள் மீது காடுதாரர்கள் குற்றம் சுமத்துவர் ரேஷன் கடை ஊழியர்கள் மீது தீரா பழி வந்துவிடும் வாழ்நாள் முழுவதும் எங்களை சபிப்பார்கள் கள ஆய்வு பணியில் எங்களை விட்டு விடுங்கள் என கூறி வருகிறோம் இவ்வாறு அவர்கள் கூறினர் கட்சியினருக்கு தெரிவதில்லை ரேஷன் கடை ஊழியர்கள் மேலும் கூறுகையில் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தொடர்பாக என்ன நடக்கிறது என ஆளும் கட்சியினருக்கு முழுமையாக தெரிவதில்லை அதனால் அமைதியாக இருக்கின்றனர் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும்போது பெண்கள் மத்தியில் சர்ச்சை ஏற்படும் அதை புரிந்துகொள்ளாமல் அரசு உயரதிகாரிகள் செயல்படுகின்றனர் என்றார் நாலு லட்சம் காடுதாரர்கள் கோவை மாவட்டத்தில் பதினோரு தாலுக்காக உள்ளன ஆயிரத்தி நானூற்றி ஒரு ரேஷன் கடைகள் நடத்தப்படுகின்றன பதினோரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றோரு ரேஷன் கார்டுகள் புழக்கத்தில் இருக்கின்றன இதில் ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எண் ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பது கார்டுதாரர்களே மகளிர் உரிமைத்தொகை திட்ட விண்ணப்பத்தை பெற்றனர் மீதமுள்ள ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நூற்றி பதினோரு காடுதாரர்கள் விண்ணப்பமே வேண்டாம் என கூறி நிராகரித்துவிட்டு விண்ணப்பம் பெற்றவர்களிலும் ஏழு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது காடுதாரர்களே பூர்த்தி செய்து சமர்ப்பித்துள்ளனர் இரண்டு லட்சத்து நாற்பத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று காடுதாரர்கள் விண்ணப்பம் பூர்த்தி செய்து வழங்கவில்லை பூர்த்தி செய்து கொடுத்ததில் தவறாக பதிவேற்றம் செய்த விண்ணப்பங்கள் மீது கலாய்வு மேற்கொள்ளப்படுகிறது கோவை மாவட்டத்தில் நான்கு லட்சத்து இரண்டாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டு காடுகள் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்க உள்ள ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கனாக்கா மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பித்த பயனாளிகளுக்கு முக்கியமான ஒரு செய்தி சொல்லலாம் ஸோ இந்த இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டாங்க அப்ளை பண்ண முடிஞ்சு இதுக்கான ஆய்வுகள் வந்து தொடர்ந்து நடக்குது வீடு விட வந்து அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்கிறாங்க ஸோ அந்த அதிகாரிகள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கடை ஊழியர்கள் மற்றும் இல்லந்தேடி கல்வி திட்ட பயனாளர்கள் இவங்க மூலியம் வந்து அவங்களுக்கு வந்து கைட் பண்ணி அவங்க வந்து அனுப்புகிறாங்க நேரடியாக வீடுகளுக்கு சென்று அவங்க வந்து என்கொயரி பண்ணுறாங்க ஸோ இந்த என்கொரி ஸ்கீமில் பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கடை பணியாளர்கள் வந்து நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணம்னு கேட்டிங்கனாக்கா ஒரே ஊரில் ஒரு தெருவில் ஒருத்தவங்க மட்டும் வந்து அவங்க வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களோட அப்ளிகேஷன் நம்ம வந்து சரி செய்யும் போதோ இல்லை அது ஏதாச்சும் அது வந்து ரிஜெக்ட் ஆகும்போதோ அவங்க வந்து எங்களை வந்து குறை சொல்லுவாங்க அந்த காரணத்தால் ஸோ இந்த செய்தி இந்த செயலை வந்து நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது அரசாங்கம் வந்து இது எடுத்திருக்குது ஸோ அதனால் நீங்கள் யாராவது தவறுதலாக அப்ளை பண்ணிவிங்கனாக்கா கண்டிப்பாக அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு போயிருக்கோம் ஸோ அவங்க வந்து உங்கள் வீடு தேடி என்கொயரி வருவாங்க ஸோ அப்படி என்கொயரி பண்ணுறப்போ இன்றைக்கி வரலாம் நாளைக்கு வரலாம் எப்போ வேணாலும் வரலாம் அதனால் வீட்டில் நல்லா தெரிஞ்ச விவரமானும் இருக்குது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த செய்தி உங்களுக்கு யூஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக அதை லைக் பண்ணுங்கள் மறக்காம இந்த செய்தி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுபோல் பண்ணிய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம யூடியூப் சானில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர் மதிப்போம் மனிதரை காப்போம் நன்றி